என்னை பார்த்து குறைக்கிற நாய் மேலே நான் கல் எடுத்து அடிக்க முடியும். என்னை அடிக்கிற பாம்பை தான் நான் கையை தடி எடுத்து அடிக்க முடியும். நீங்கள் ஏன் அந்த பாம்பு அடிக்கல இந்த நாயை அடிக்கலன்னு கேள்வி கேட்டேன். நான் அதுதாங்க, நான் என்னை சார்ந்த சமூகம், நான் சார்ந்த சமூகம், நான் வாழக்கூடிய சமூகம் எனக்கு எதிராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீ ஏன் இன்னொரு சமூகத்தை பற்றி பேசலைன்னு கேட்குறதுங்கிறது ரொம்ப ஃபூலிஷான குவஷன் இது. நான் கிறிஸ்தவன் இல்லை, நான் முஸ்லீம் இல்லை, நான் வந்து பார்சி இல்லை, நான் சீக்கியன் இல்லை, அந்த மதங்களில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வாழக்கூடிய சமூகத்தில் எனக்கு எதிரான கொடுமைகள் இருக்குது, வன்கொடுமைகள் இருக்குது, இழிவுகள் இருக்குது. என்னை சார்ந்த பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க, இழிவுக்கு உள்ளாகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதில் இருக்குன்னா அந்த சமூகத்தில் பாதிக்கப்படுறவங்க கேட்பாங்க. இஸ்லாம் சமூகத்தில் கொடுமைகள் இருந்தால் இஸ்லாம் சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் கேட்பார்கள். அதை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை, அதுக்கான தேவை எனக்கு இப்போ ஏழை. இது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறவுடைய ஒரு முயற்சி, இது வந்து திசை திருப்பு முயற்சி. நான் என்னை சார்ந்த சமூகத்தில் நான் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து நான் பேசுகிறேன். பெரியாரும் அப்படி தான் பேசினார். அவர் ஒரு இந்துவாக இருந்ததுனால தான் அவர் பேசினார். கிறிஸ்தவனாக இருந்திருந்தால் அவர் பேசிக்க மாட்டார். அம்பேத்கரும் அதனால தான் பேசினார். அவர் ஒரு இந்துவாக இருந்ததுனால தான் பேசினார். மகாத்மா ஃபூலே இந்துவாக இருந்ததுனால தான் பேசினார். ராஜாராம் மோகன் ராய் இந்துவாக இருந்ததுனால தான் உடன்கட்டை ஏறும் வழக்கத்துக்கு எதிராக, பாலிய விவாகத்துக்கு எதிராக போராடினார். ஏன் ராஜாராம் மோகன் ராய்க்கு எதிராக நீங்கள் பேசுங்க. ஆரிய சமாஜத்தை உருவாக்கின தயானந்த சரஸ்வதி சுவாமிகளும் வந்து ஒரு அடிப்படை தீவிரமான இந்துத்துவவாதி தான். ஆனால் இந்து மதத்தில் இருந்த சீர்கேடுகளை கண்டிச்சார் அவர். அதை அந்த சீர்கேடுகளை வந்து தவிர்க்கணும்னு சொன்னார். ஏன் அவங்கள பற்றி இவங்க பேச மாட்டேங்கிறாங்க? நாத்ராம் கோட்சே பற்றி பேசுகிறவங்க, வீர சபாக்கரை பற்றி பேசுகிறவங்க ஏன் ஆரிய சமாஜத்தை உருவாக்கின தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை பற்றி ஏன் பேசுறதில்ல? அல்லது விவேகானந்தருடைய பிரச்சனைகள் கூட ஏன் அவங்க பேசுறதில்ல? அவரும் அடிப்படையான ஒரு ஹார்ட் கோர் இந்துத்துவ ஃபோர்ஸ் தான். அவர் அடிப்படைவாதி தான், அவர் இந்து அடிப்படைவாதி தான். அவர் இந்து மதத்தில் உள்ள சீர்கேடுகளை சுட்டி காட்டினாரா இல்லையா? ஏன் அவங்க இவங்க பேச மாட்டேங்கிறாங்க? வீர சேவர்க்காரை உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஏன்னா மனுஸ்மிருதியை வந்து இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டமாக ஆக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தூக்கி போட்டுட்டு மனுஸ்மிருதி இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனாக கொண்டு வரணுங்கிறது தான் மோடி அரசினுடைய அஜெண்டா. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி எல்லாம் பேசுறது. ஹாத்ராஸில் நடந்த சம்பவத்துக்கு யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார்? தாக்கூர் சாதிக்காரெல்லாம் இப்படி தான் இருப்பான், அதெல்லாம் நீங்கள் பார்த்து அனுசரித்து தான் போகணும். இது எவ்வளோ பெரிய திமிர் இது, இதை பார்த்துலாம் கண்டிக்கணும். தாக்கூர் சாதிக்காரன் வந்து நாலு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவான், கொடூரமாக வந்து நாக்கு அறுப்பான், முதுகெலும்பு உடைப்பான், பிடரி எலும்பு உடைப்பான், கொடூரமாக கொலை பண்ணுவான். அதுக்காக வருந்தாமல், வேதனைப்படாமல், கவலைப்படாமல், அதுக்கு மன்னிப்பு கேட்காம அதை நியாயப்படுத்துகிறவங்க ஒருத்தர் வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறான்னா எவ்வளவு மோசமான சக்திகள் கையில் இந்த அரசியல் அதிகாரம் இருக்குது. அவன் அப்படி பேசுறதுக்கு எது இங்கே இடம் கொடுக்குது? மனுஸ்மிருதி தான் இடம் கொடுக்குது. அதையா இவங்க யாரும் கண்டிக்கல? அதனால இஸ்லாத்தில் என்ன இருக்கு, கிறித்தவத்தில் என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்க வேண்டாம். நான் இஸ்லாமியன் இல்லை, நான் கிறித்தவன் இல்லை. இந்த சமூகத்தில் எனக்கு சமூக அடையாளம் ஒன்று இருக்கு, ஒரு சோசியல் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு. எனக்கு இந்துன்னு தான் சொல்றாங்க, என் சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு தான் இருக்கு. என் வாழ்க்கையில் நான் வாழக்கூடிய வாழிடத்தில் இந்த மாதிரியான கொடுமை இருக்கு. எனக்கு தனி ஹேபிடேஷன் இருக்கு, வாழிடம் இருக்கு. எனக்கு தனி சுடுகாடு இருக்கு, எனக்கு தனி டீ கடை இருக்குது. நான் ஒரு குளத்தில் இறங்க முடியல, ஒரு கோயிலுக்குள்ளே நுழைய முடியல. இந்த மாதிரியான கொடுமையில் சந்திச்சுட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் எது காரணம்னு பார்த்தா மனுஸ்மிருதி காரணம்னு தெரியுது. அதனால நான் மனுஸ்மிருதியை வந்து நான் சொல்கிறேன். நான் ஏன் வந்து கிறித்தவத்தை பற்றி பேசணும், நான் ஏன் இஸ்லாத்தை பற்றி பேசணும்? இது வந்து அப்பட்டமான முட்டாள்தனமான திசை திருப்பு முயற்சி. இது நவம்பர் 6லேருந்து டிசம்பர் 6னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் டிசம்பர் 6 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? டிசம்பர் 5ல் முடியும், இல்லை டிசம்பர் 4ல் முடியுங்க. ரெண்டு நாள் முன்னாடி நவம்பர் 1ல் ஆரம்பித்து டிசம்பர் 1ல் முடியுங்க. இப்போ நோக்கம் இருக்குது. டிசம்பர் 6 வந்து இஸ்லாமியர்கள் வந்து அன்னைக்கு பாபர் மசூதி இடிப்பு நாள் அன்றைக்கி வீதிக்கு வந்து நீதி கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜனநாயக முறைப்படி மறக்க முடியுமான்னு கேள்வி எழுப்புறாங்க. அந்த தினத்தில் நீங்கள் வந்து போய் முடிக்கிறீங்கன்னா இப்போ நோக்கம் என்ன? வட இந்திய மாநிலங்களில் இப்படி யாத்திரை நடத்தி எல்லா இடங்களிலும் வன்முறையை தூண்ட மாதிரி தமிழ்நாட்டை வந்து வன்முறை காடாக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. யாரு? இந்து சமூகத்துக்குள்ள, தமிழ் சமூகத்துக்குள்ள மதவெறியை தூண்டுகிற முயற்சியை நான் அடையாளம் அம்பலப்படுத்துறேன். நான் இஸ்லாமியர்களுக்காக இதை கேட்கல. தமிழ்நாட்டை வன்முறை களமாக்குகிறார்கள், தமிழ்நாட்டை வன்முறை காடாக்க விரும்புகிறார்கள். சமூக நீதிக்காக போராடி இருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்துல. பெண் உரிமைக்காக போராடி இருக்கிறாங்களா? வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்கு, கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்களா? எத்தனை சாதி கொடுமைகள் நடந்திருக்கு, எத்தனை கிராமங்கள் சேரி சூறையாடப்பட்டிருக்கு, ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்களா?
விஜய் வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, விஜயுடைய விஜய சேதுபதி இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சூர்யா வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சூர்யா பொண்டாட்டி வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க, வைரமுத்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சுரேந்திரன் வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, நெல்லை கண்ணன் இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, திருமாவளவன் இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு. இதுதானே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா? வேற என்ன போராட்டம் நடத்திருக்காங்க? வறுமையை ஒழிக்கிறது போராட்டம் நடத்திருக்காங்களா? விவசாயத்துக்கு போராட்டம் நடத்திருக்காங்களா? அல்லது மீத்தேன் எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்களா? நீட்டுக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா? அல்லது சமூக நீதிக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா? ஓபிசி மாணவர்களுக்கு 50 வீடுகாடு வேணுங்கிறதுக்காக போய் மோடியை பிரதமரை பார்த்து மனு கொடுத்துருக்காங்களா? இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொடுக்கணுங்கிறது பத்தி ஏதாவது மனு கொடுத்துருப்பாங்களா? ஆக்கப்பூர்வமான வேலை என்ன செஞ்சிருக்காங்க? பிள்ளைங்க கையில புஸ்தகத்தை கொடுத்துருப்பால வேலை கொடுக்குறோம் சூளம் கொடுக்குறோன்னு மதவெறியை தானே தூண்டுறாங்க. அவ அப்பட்டமான ஒரு மதவெறி அரசியலை செய்யும் போது எப்படி அதை அம்பலப்படுத்தாம இருக்க முடியும்? அதனால வேல் யாத்திரைக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது. அது வந்து திட்டமிட்டு வன்முறையை தூண்டுவதற்கான ஒரு முயற்சி, மதவெறி அரசியலை விதைப்பதற்கான ஒரு முயற்சி, திட்டமிட்டு இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த தமிழ் சமூகத்தை கூறு போடுறதுக்கான முயற்சி. இது பிற மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம், தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது, அதை விட மாட்டேன்.